ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to சேனல் வினோஸ் கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் நம்ம ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஆனால் அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்ட்டான ரெசிபி கோகோனட் லட்டு வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க என்னோடய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும் என்னோடய எல்லா வீடியோஸையும் தவறாமல் பாருங்கள் ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க கீ வந்து நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு முந்திரி பருப்பு வந்து இந்த மாதிரி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்து அந்த நெய்யிலே வறுத்துக்கோங்க நம்ம லட்டு சாப்பிடும்போது நல்லா க்ரஞ்சியாக இருக்கும் நல்லா வறுத்தாச்சு இப்போ இதோட ஒன்றரை கப் அளவு தேங்காய் துருவெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க நான் துருவி எடுத்து வச்சுருக்கேன் கடையில் வாங்கின டெசிகேட்டட் கோக்னட் நீங்கள் ஆட் பண்ண வேணாம் வீட்டிலே இந்த மாதிரி தேங்காவை ஃப்ரெஷ்ஷாக துருவி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இதில் இருக்கிற டேஸ்ட் வந்து நமக்கு டெசிகேட்டட் கோகனட் கடையில் வாங்குறதுலாம் கிடைக்காதுங்க இதுதான் நல்லது குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கும்போதும் இது மாதிரி நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் இருக்கிறத யூஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் இப்போ நீங்கள் தேங்காவை சேர்த்ததுக்கப்புறம் அந்த நெய்லேயே வந்து ஒரு மூணு நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க அதில் இருக்கிற அந்த மாய்ச்சர் எல்லாமே போயிடும் தனித்தனியாக நல்லா உதிரி உதிரியாக வந்துடும் தேங்காய் நல்ல ஒரு வாசனையும் வரும் மூணு நிமிஷத்துலேயே உங்களுக்கு வந்துட்டு நல்ல வாசனை வரும் கால் டீஸ்பூன் அளவு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க ஓரளவு கலர் சேஞ்ச் ஆகி வருது பாருங்கள் அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த ஏலக்காய் பவுட்ரு சேர்க்கணும் இப்போ மூணு நிமிஷம் ஆகிடுச்சிங்க நல்லா வருத்தாச்சு இப்போது இதில் வந்து அரை கப் அளவு கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கோங்க நம்ம ஸ்வீட்டுக்கு இதாக ஆட் பண்ணுறோம் இதிலே ஸ்வீட்னஸ் இருக்கும் சுகர் எதுவும் நம்ம ஆட் பண்ண போகிறது கிடையாது இப்போ நீங்கள் ஃப்ளேமை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கண்டென்ஸ் மில்கை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ளேம் வந்து ஆனில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது இந்த தேங்காய் கண்டென்ஸ் மில்க்கும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இறக்கி வச்சிடுங்க லைட்டாக வந்து வெது வெதுன்னு இருக்கும்போதே கையில் நெய் தடவிட்டு இப்போ நம்ம உருண்டையாக பிடிச்சிடலாம் நெய் தடவிட்டு நீங்கள் உருண்டை பிடிச்சிங்கன்னா கையில் ஒட்டாமல் நல்லா ஈஸியாக வரும் உருண்டை பிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு தேங்காய் உருண்டை எள் உருண்டை வேர்க்கடலை உருண்டை இந்த மாதிரி நீங்கள் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் கடைங்களில் வந்து சிப்ஸ் அந்த மாதிரி வாங்கி கொடுக்குறத விட இல்லை வேறு ஏதாவது ஸ்வீட்லாம் வாங்கி கொடுக்குறத விட கடையில் வீட்டிலே நம்ம ரெடி பண்ணி கொடுத்தோன்னா ரொம்ப நல்லதுங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்